இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உடனடியாக சமைக்கக்கூடிய மதிப்பூட்டிய மீன்பொருட்களின் தொழில் வாய்ப்புகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வள பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் பி கார்த்திக் குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஸோ இப்போ வந்து உடனடியாக சமைக்கக்கூடிய மதிப்பூட்டிய மீன் பொருட்களில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவரமாக பார்க்கலாம் ஸோ இப்போ முதல்ல வந்து எதுக்காக இந்த உடனடியாக சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லோருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரி நம்ம உணவியல் முறையுமே வந்து மாற்றம் வந்து பெரிதளவில் வந்து அடைஞ்சிட்டு வருது ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம உடனே உடனே வந்து எல்லாமே வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சமையலுக்குன்னு வந்து யாருமே வந்து அதிக நேரங்கள் வந்து செலவழிக்க வந்து விரும்ப மாட்டுறாங்க ஸோ இப்போ உடனே சமைக்கக்கூடிய ஏதாவது உணவுப் பொருட்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து முக்கியமாக வந்து இந்த நூடுல்ஸோ பாஸ்தாவோ இந்த மாதிரி ஐட்டத்தில் எல்லாமே அந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த நிர்பந்தனை ஏன் அப்படின்னா வந்து இந்த சமையலுக்கான நேரத்தை க கம்மியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அதாவது வந்து ஹெல்த் கான்சியஸாக வந்து இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் அதில் வந்து சத்தான பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம வழக்கமாக இந்த மார்க்கெட்டில் உள்ள பொருட்கள்னு இந்த பார்த்திங்கன்னா வந்து இந்த உடனடியாக சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பார்க்குறப்ப வந்து புரதச்சத்து அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து அதில் இருக்காது முக்கியமாக வந்து அதில் மாவுச்சத்து தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ஏன் வந்து புரதம் நிறைந்த அல்லது புரதம் சத்து சேர்ந்த ஒரு உடனடியாக உண சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தயார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதில் நிறையவே வந்து ஸ்கோப் இருக்குது இப்போ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து ஹெல்த் கான்சியஸ் அதாவது வந்து உடலில் உடல் ஆரோக்கியத்துக்கு யார் முன்னுதாரணமாக அல்லது முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து இந்த உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த உணவுப் பொருட்களுக்கு நல்லாவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சரி இப்போ வந்து இப்போ எதுக்காக வந்து இதை வந்து தயார் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து என்னென்னலாம் வந்து இந்த உடனடியாக சமைக்கக்கூடிய மதிப்பூட்டப்பட்ட மீன் பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ முதல்ல அதை மேஜராக பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நூடுல்ஸு அல்லது பாஸ்தா அல்லது மக்ரூனி அப்படிங்கிற மாதிரி ஐட்டங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் பாஸ்தா மக்ரூனி அப்படிங்கிறது கடையில் கிடைக்கக்கூடிய வகைகள்னு பார்க்குறப்ப வந்து முக்கியமாக வந்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மைதா மாவு சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அந்தந்த இதுக்கு வந்து நம்ம வேற்று மாற்று இது ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைதா இல்லாமல் கோதுமை மாவு சேர்த்து பண்ணலாம் இல்லை வந்து நம்ம இப்போ சிறுதானியங்கள் ரொம்ப வர்றதுனால சிறுதானியங்களும் சேர்த்து பண்ணலாம் அப்படி இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து சிறுதானியங்கள் இல்லாமல் வந்து இப்போ அரிசி மாவே நம்ம சேர்க்கணுமா அப்படின்னா இந்த சிகப்பரிசி இருக்குது ஸோ இந்த சிகப்பரிசி மாவும் வந்து அதில் சேர்த்து அதிலையும் வந்து நம்ம பண்ணலாம் சரி இப்போ வந்து இதெல்லாம் வந்து மூலப்பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ எப்படி வந்து அதில் வந்து இன்னும் புரத சத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த மீனை வந்து நம்ம ஒரு இடுபொருட்களாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இந்த மீனை வந்து எப்படி வந்து இந்த மதிப்பூட்டப்பட்ட அல்லது உடனடியாக சமைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை எப்படி வந்து அதை சேர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது ஒன்று ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா எப்பெல்லாம் வந்து அதிகமாக மீன் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மீனை நல்ல ஒரு முறையில் வந்து பதப்படுத்தி அதாவது வந்து நல்ல ஒரு முறையில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை வந்து வேக வச்சு அந்த சதையை மட்டும் எடுத்து அந்த சதையை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிழல்லையோ அல்லது சோலார் ட்ரையர் அதாவது சூரிய உளர்ப்பானலேயோ காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு நமக்கு தேவையான டைம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த மீன் பவுடர் வந்து தயார் செய்கிறோம் அப்படின்னா அந்த மீன் பவுட்ரு தயார் செய்கிறதுக்கு என்ன வகையான மீன்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ மீன்கள்னு பார்க்குறப்ப வந்து கடல் உணவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நமக்கு முக்கியமாக வந்து இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த மீன் பவுட்ரு தயார் செய்கிறப்போ ஒவ்வொரு பவுடராக வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ வந்து எடுத்துக்காட்டு இப்போ எங்கிட்ட வந்து நிறைய வந்து சங்கரா மீன் கிடைக்குது அப்படின்னா அந்த சங்கரா மீனை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சங்கரா மீன் வந்து எப்போ அதிக விலைக்கு போகிறது இல்லாமல் கம்மியான விலையில் கிடைக்குதோ அப்போ நான் அதை தேர்ந்தெடுத்து அதை நல்ல தரமான மீன் மீன்களை ஒன்று தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த சங்கரா மீனை சுத்தமாக கழுவி அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து அதை வந்து நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வேற ஒரு மீனையும் சேர்த்து இதில் பவுட்ரு கலந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கலக்கிறது நல்லதுக்கு இல்லை பட் கலக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆராய்ச்சிகள் வந்து நம்ம கொழுப்பு சார்ந்த மீன்கள் இருக்கு கொழுப்பு அல்லாத மீன்கள் இருக்கு அதே மாதிரி வந்து சில இது வந்து வெள்ளை சத்து சதப்பத்தாக இருக்கும் சில இது வந்து பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அதனாலவே பொதுவாகவே பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எது எல்லாம் வந்து சதப்பத்து உள்ள மீன் அதாவது வந்து கலர் இல்லாதது அந்த மாதிரி வந்து சங்கரா மீன் அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ பவுட்ரு பண்ணி வச்சிடறோம் அப்படின்னா இந்த பவுட்ரை வந்து நம்ம அதாவது புகாத டப்பாவில் வந்து இப்போ அடைச்சி வச்சுடுறோம் ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்போல்லாம் வந்து மற்ற உணவுப் பொருட்கள் அதாவது மதிப்பூட்டப் பொருட்கள் தயார் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இதை பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நம்ம ம மீன் பவுட்ரு வந்து தயார் செஞ்சாச்சு இந்த மீன் பவுட்ரை எப்படி வந்து இதில் ஒரு பாஸ்தா நூடுல்ஸில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த பாஸ்தா நூடுல்ஸ் அப்படிங்கிறப்போ வழக்கமாக பண்ணுறது இந்த கோதுமை மாவில் அல்லது மைதா மாவில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த இதில் வந்து இப்போ குறிப்பிட்ட ரேஷியோ வந்து ஒரு மைதா மாவு வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட்டு கோதுமை மாவு ஒரு நாற்பது பர்சன்ட்டு அது போக வந்து இந்த மீன் பவுடர் இந்த மீன் பவுடர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம ஒரு கிலோ மீன் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு கிலோ மீனை சுத்தம் செஞ்சு பவுடரை ஆக்கிறப்ப வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இது வந்து ஒரு குறைஞ்சது வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் தான் வரும் ஸோ அப்படி அந்த நூறு கிராம் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த நூறு கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துக்காட்ட ஒரு பத்து கிராம் போட்டாலே வந்து அதனுடைய இது வந்து நம்ம என்ன என்ன சொல்ல வரோன்னா நூறு கிராம் போட் நூறு கிராம் மீன் சதைக்கும் பத்து கிராம் மீன் பவுட்ருக்கும் சமமான இது தான் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம ஒரு கிலோ மாவுக்கு வந்து குறைஞ்சது வந்து அஞ்சுலேருந்து பத்து சதவீதமே வந்து அந்த புரதச்சத்துக்கான அந்த மீன் பவுடரை வந்து சேர்த்தாலே போதுமானது இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சேர்த்துறோம் ஸோ இப்போ சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதை நம்ம வழக்கமாக வந்து செய்யக்கூடிய இந்த பாஸ்தா மேக்கிங் மிஷினில் சேர்த்து நம்ம அதை வந்து தயார் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம பு புதுசாக செய்யணும் எல்லாரும் செய்கிற மாதிரியே வந்து நான் வந்து இந்த மாதிரி நூ நூடுல்ஸ் பாஸ்தாவில் வந்து வழக்கமாக செய்கிறது இல்லாமல் நான் வேறு ஒரு புது முறையில் பண்ணணும் அல்லது புது ஃப்ளேவரில் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ இதுலேயும் நம்ம நிறைய ஃப்ளேவரில் பண்ணலாம் எடுத்துக்காட்டு வந்து இப்போ வந்து பீட்ரூட்டோ கேரட்டோ தக்காளி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அதில் இருந்து சாறு எடுத்துகிட்டு அந்த சாரையும் வந்து இதில் நம்ம தண்ணி வந்து பொதுவாகவே வந்து ஒரு கிலோ மாவுக்கு ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்க்குறோன்னா அந்த இரநூத்தம்பது எம்எல் தண்ணிக்கு பதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியும் இந்த ஒரு ஐம்பது எம்எல் வந்து இந்த பழ சாறுகள் அதாவது நீங்கள் என்ன இது சா இதை ஆட் பண்ணணுமோ அந்த ஃப்ளேவரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்து வந்து நம்ம கொண்டு வரலாம் அதுவும் இல்லாமல் இப்போ வேறு அரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்னா அந்த அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ குறைஞ்ச லெவல் வந்து இந்த மைதா மாவு வந்து ஒரு இருபது சதவீதம் சேர்த்துட்டு மற்ற ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் வரைக்கும் நம்ம வேறு என்னென்ன மாவு வகைகள் இருக்கோ அல்லது திணை மாவுகளோ எதுவுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்து இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறப்ப வந்து இதில் எடுத்து டிஃப்ரெண்ட்ஸு அல்லது வெரைட்டின்னு பார்க்குறப்ப வந்து நூடுல்ஸோ அல்லது பாஸ்தாவோ அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரி இது எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணிடுறோம் ஸோ இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள பெரிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நம்ம வந்து உடனடியாக சமைச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து இது சத்து உள்ளத பொருளாக வந்து நமக்கு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அதுதான் மக்கள் வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் சீக்கிரமாக சமைத்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ப்ராடக்டில் வந்து சத்துகள் கம்மியாக இருக்குது பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம நம்ம வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து காய்கறிகள்லையும் சேர்த்து கொண்டு வந்துடலாம் அது போக வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து இப்போ எடுத்துக்காட்டு வந்து முருங்கை இலை இந்த முருங்கை இலையோடைய இதை வந்து நன்மைகள் வந்து எக்கச்சக்கமானது இருக்குது ஸோ இப்போ அதே வந்து இந்த முருங்கை இலையே வந்து நம்ம சாரை எடுத்து அதையும் சேர்த்து இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் இது கொண்டு வர்றப்போ முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பண்புகள் வருது ப்ளஸ் நம்ம மற்ற தினை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி எல்லா இதையும் சேர்க்குறப்போ நம்ம ஒரே உணவு பொருளில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து அட் அடைமில் வந்து கிடைக்குது ஸோ அப்போ வந்து காலை சிற்றுண்டியாக உணவு சாப்பிட்றதுலையே உடம்புக்கு தேவையான எல்லா உணவு வகைகளும் இதில் கொண்டு வர முடியும் ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஹெல்த் கான்சியஸாக அல்லது வந்து இந்த உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பொருட்களை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து எடுத்துகிட்டு போய் சேரலாம் ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில் இந்த இதில் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு வந்து எல்லா தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்குகிறோம் இந்த தொழிலை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி கார்த்திக் குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு மூன்று ஐந்து எட்டு ஏழு மூன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்